Welcome to TNPC Small Sat Channel. Good morning to everybody. In the video, we will see the age of Milton. This is the Puritan age. Puritan age is the period of 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 the period period of the period of the period அடுத்து வந்துட்டு சார்லஸ் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க அவரோட பீரியட வந்து கரோலினஸ் பீரியட் அப்படினு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த பீரியட்ல தான் வந்துட்டு சயின்ஸ் எல்லாம் முதல்ல வர ஆரம்பிச்சிருக்கு சயின்ஸோட அதாவது ஆரம்ப கட்ட ஸ்டேஜ் வந்து இதுதான் சொல்றாங்க அடுத்து பயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபி இதெல்லாம் இந்த பீரியட்ல தான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இம்பார்ட்டன்ட் வந்து எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா மொராலிட்டிக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்றாங்க இந்த சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு அகைன்ஸ்டா ஒரு மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இவர் வந்து யாருக்கும் பிடிக்கல அடுத்து வந்து இந்த பீரியட்ல என்ன ஆகுதுன்னா மெட்டாபிசிக்கல் ஸ்கூல் அப்படிங்கற ஒரு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஸ்பென்சர் அப்படிங்கறது வந்து ஃபார்ம் ஆகுது அப்புறம் கவாலியர் போயட்ஸ் அப்படிங்கறவங்க ஸ்டார்ட் தொடங்குறாங்க அப்படிங்கறவங்க வராங்க கவாலியர் போயட்ஸ் அப்படிங்கறவங்க ஃபார்ம் ஆறாங்க அடுத்து இவரோட வர்க்ஸ்லாம் என்னன்னு கொடுத்திருக்காங்க இந்த பீரியட்ல தான் வந்து இங்கிலீஷ் சிவில் வார் வந்து நடக்குது 1642 இருந்து 1651 வரைக்கும் சிவில் வார் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க இப்போ இவரோட மில்டனோட லைஃப் பார்க்கலாம் 1608ல லண்டன்ல வந்து பிறந்திருக்காரு பிரெட் ஸ்ட்ரீட் அப்படிங்கற இடத்துல வந்து பிறந்திருக்காரு டிசம்பர் 9ல 1608ல பிறந்திருக்காரு இவர் போன ஸ்கூல் வந்து செயின்ட் பால் ஸ்கூலுக்கு வந்து போயிருக்காரு அடுத்து கிரைஸ்ட் காலேஜுக்கு வந்து போயிருக்காரு இங்கே கிரைஸ்ட் காலேஜில் போகும்போது இவரை வந்து லேடி ஆஃப் த காலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு மில்டனோட அப்பா பேர் வந்துட்டு ஜான் மில்டன் இவர் வந்து மியூசிக் வந்து ரொம்ப விரும்புகிறாரு மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும் ஜான் மில்டனுக்கு அதாவது மில்டனோட அப்பாவுக்கு அடுத்து வந்துட்டு 1620ல தான் இவர் வந்து செயின்ட் பால் ஸ்கூலுக்கு வந்து போகிறாரு அடுத்து அங்கே வச்சு கிரீக் லாட்டின் இட்டாலியன் ஃப்ரெஞ்ச் ஹீப்ரோ இந்த லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்கிறாரு அடுத்து வந்து இவர் போன ஸ்கூலோட ஹெச்எம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அலெக்சாண்டர் கில் அப்படின்றவர் இவர் வந்து ஒரு கிரேட் ஸ்காலர் அப்படின்றாங்க இவர் வந்து அதிகமாக ஸ்பென்சரை பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருப்பாராம் ஸ்பென்சரோட ஒர்க்ஸு அவரை பற்றி அதிகமாக புகழ்ந்து பேசுவாராம் ஸோ அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் இவர் அடிக்கடி சொல்ல 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 இந்த மில்டன் வந்து ஸ்பென்சர் மேலே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறாரு அடுத்து வந்து 16 வயசில் வந்து இவர் கிரைஸ்ட் காலேஜுக்கு போகிறாரு லேடி ஆஃப் த கிரைஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலேஜ் வந்து இவர் பார்க்க வந்து ஒரு பொண்ணு மாதிரி அழகாக இருப்பாராமா ஸோ வந்து அவரை லேடி ஆஃப் த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மில்டனை சொல்கிறாங்க அடுத்து வந்து 1632 வந்துட்டு ஹார்டன் அப்படின்ற பிளேஸில் வந்து அவங்க அப்பா இருந்திருக்காங்க ஸோ அங்கே போய் இவர் செட்டில்ட் ஆயிடுறாரு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 37ல அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க அடுத்து 43ல என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேரி போவல் அப்படின்றவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க 10 வருஷம் கழித்து 53ல அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க இவங்களுக்கு 3 குழந்தைங்க பிறக்குது ஆனால் 10 வருஷத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1649ல் சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்டை வந்து தூக்கில் போட்டுடுறாங்க 1649ல் ஸோ இதில் வந்து நம்ம மில்டனுக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கும் தூக்கில் போடுறதுக்கு கிடையாது இவர் அகெயின்ஸ்டாக இருக்க குரூப்பில் சார்ல்ஸ் ஃபஸ்ட்டை வந்து எதிர்த்து அதிகமாக ஒர்க்கே எழுதியிருப்பார் அவரை தூக்கில் போட்டது கூட நியாயமான விஷயந்தான் அப்படின்ற மாதிரி புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பார் ஸோ மில்டன் சார்ல்ஸ் ஃபஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக மில்டன் இருந்திருப்பார் சார்ல்ஸ் டூ இவங்களோட பையன் சார்ல்ஸ் ஃபஸ்ட்டோட பையன் சார்ல்ஸ் டூ வருவார் அவர் வரும்போது என்ன செய்வார் அப்படின்னா இவர் தன்னோட அப்பாவோட மரணத்துக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்களெல்லாம் பிடிச்சி அவர் வந்து தூக்கில் போடுவார் அப்படி பார்க்கும்போது மில்டன் கூட ரீசன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அவர் ஒரு போயட் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவரை வந்து தூக்கு போடாமல் விட்டுருவாங்க ஆனாலும் வந்து அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணாமல் அவர் அப்படி வறுமையிலே இருந்து அதிகமாக செத்து போயிடுவார் சார்ல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து தூக்கில் போட்டதுக்கப்புறம் ஆலிவர் கிராம்வெல் வந்து ஆட்சிக்கு வருவார் அவர் ஆட்சிக்கு வர டைமில் இவரை மில்டன் வந்து லாட்டின் செக்ரட்டரியாக போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் 1652ல் மில்டனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கண்ணு தெரியாமல் போயிடும் 1658ல் ஆலிவர் கிராம்வெல்லும் இறந்து போயிடுவார் அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு கம்ப்ளீட்டாக கண்ணு தெரியாமல் போயிடும்ல மில்டனுக்கு அதனால் வந்து ஆண்ட்ரூ மார்வெல் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் எல்லாமே எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஆண்ட்ரூ மார்வெல் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு
செகண்டாக ஒரு மேரேஜ் பண்ணுறாரு. 53 இறந்து போயிடுறாங்களா அவங்க ஒய்ஃபு, 43 மேரேஜ் பண்ணி 53 இறந்துடுறாங்களா, இப்போ 56 செகண்டாக ஒரு மேரேஜ் பண்ணுறாரு. கேத்ரின் உட்ஹாக் அப்படின்றவங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இவங்களுக்கும் மில்டனுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ரொம்பவே ரெண்டு பேரும் அன்பாக இருப்பாங்க. பட் வந்து அவங்க 15 மந்த்ஸில் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா இறந்து போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் தேர்ட் ஒய்ஃபும் கூடயும் அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஆனால் வந்துட்டு செகண்ட் ஒய்ஃப் கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஆனால் அவங்க சீக்கிரம் இறந்துடுவாங்க. தேர்ட் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவரோட லைசன்ஸ் எல்லாம் அந்த அம்மா வச்சுப்பாங்க. இவர் எழுதுகிற ஒர்க்குக்கான காசு எல்லாமே அவங்கள போய் சேரும். ஆனால் இவர்கிட்ட வந்து காசுன்றதே இருக்காரு, இவர் வந்து ரொம்ப வறுமையிலிருந்து இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து 56 கேத்ரின் உடுஹாக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க 15 மாதத்தில் இறந்து போயிடுவாங்க. அடுத்து 60 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார்ல்ஸ் 2 வந்து ஆட்சிக்கு வருவார். நம்ம சார்ல்ஸ் 1 வந்து தூக்கு போட்டிருப்பாங்கள்ல, அவங்க பையன் சார்ல்ஸ் 2 வந்து ஆட்சிக்கு வராங்க. ஏன்னா 58 வந்து ஆலிவர் கிராம்வெல் வந்து இறந்து போயிடுறாருல, ஸோ 60 வந்து சார்ல்ஸ் 2 வந்து ஆட்சிக்கு வராரு. அப்படியே ஆட்சிக்கு வரும்போது அவர் தன்னோட தந்தை இறப்புக்கு வந்து யாரெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அவங்களெல்லாம் தூக்கில் போடுறாரு. அப்போ மில்டனுமே தூக்கில் போடலான்னு சொல்கிறப்போ நிறைய பேர் வந்து, அவர் வந்து ஒரு கவிஞர், நம்ம நாட்டுக்கு வந்து கவிஞர், நல்ல முக்கியமான கவிஞர், ஸோ அவரை வந்து கொலை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அடுத்து வந்துட்டு தேர்டாக என்ன பண்ணுறாருன்னா 63 ஒரு மேரேஜ் பண்ணுறாரு. ஆனால் அந்த மேரேஜ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. அதுக்கப்புறம் பேரடைஸ் லாஸ்ட்டை வந்து 63 எழுதி முடிக்கிறாரு. அப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டான தாமஸ் எல்வுட் அப்படின்றவங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு ஒர்க்கை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததுனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேரடைஸ் லாஸ்ட்டுன்னு ஒரு ஒர்க்கை எழுதியிருக்கீங்க, அப்போ வந்து பேரடைஸ் ரீகைன் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவர் பேச்சை கேட்டு மீண்டும் வந்து பேரடைஸ் ரீகைன் அப்படின்ற ஒர்க்கை வந்து 67 எழுதி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் எழுந்த ட்ராஜடி ஒர்க் வந்து சாம்சன் அகோனிஸ்டா. இந்த சாம்சன் அகோனிஸ்ட் வந்து இவரை மாதிரியே கலை வரும். இவருக்கு கண் தெரியாதா, அதில் வர ஹீரோக்கும் கண் தெரியாது. ஸோ இவரை வச்சு தான் அந்த ஒர்க்கை எழுந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து 1674 நவம்பர் 10 இறந்து போயிடுறாரு. சென்ட் கில்ஸ் கிரிப்பிள் கேட் அப்படின்ற சர்ச்சில் வச்சு அவரை வந்து புதைச்சிடுறாங்க. ஸோ வந்து லண்டன்லேயே பிறந்து லண்டன்லேயே இறந்துடுறாரு மில்டன். ஸோ இவரோட பீரியட்ஸில் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இவர் என்னென்ன ஒர்க்லாம் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவரோட பீரியடை வந்து 4 டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் பீரியட். காலேஜ் பீரியட் வந்து 1632 கிரைஸ்ட் காலேஜ் போனாருன்னு பார்த்தோம்ல, அப்போ வந்து நிறையா எழுதியிருக்காரு. அப்போ ஆன் த மார்னிங் ஆஃப் த கிரைஸ்ட் நேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. இது வந்து கிரைஸ்ட் காலேஜை பற்றி எழுதியிருக்காரு. அவர் காலேஜில் இருந்திருப்பார்ல, ஸோ அந்த காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்டன் பீரியட். ஹார்டன் அப்படின்ற இடத்துல தானே அவங்க அப்பா கூட போய் தங்கியிருந்தான்னு பார்த்தோம். ஸோ அங்கேருந்து பாரிஸ் இட்டாலி லண்டன் இங்கெல்லாம் வந்து அவர் வந்து பிரயாணம் பண்ணுவார். அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணி தான் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா எடுத்துப்பார். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு வந்து எல் அலிகரோ இல் ஸ்பென்சரஸோ அப்படின்ற ஒர்க் எழுதுகிறாரு. கோமர்ஸ் அண்டு லிசிடஸ் அந்த ஒர்க்லாம் இந்த பீரியடில் எழுதுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தேர்ட் பீரியட் வந்து ப்ரோஸ் எழுதுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏரோபேஜிட்டிக்கா, ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டன், ஏ ட்ரீட்டிஸ் ஆன் எஜுகேஷனல் ரிஃபார்ம் ஆஃப் டாக்ட்ரைன் அண்ட் பேம்ப்ளெட்ஸ் இதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து போயட்டிக் பீரியட். லேட்டராக வந்து போயம் நிறையா எழுதியிருக்காரு. பேரடைஸ் லாஸ்ட் வந்து 74, பேரடைஸ் ரீகைன் வந்து 1671, சாம்சன் அகோனிஸ்ட் அப்படின்றது 1671 எழுதியிருக்காரு. மில்டன் வந்து பிளாங்க் வேர்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணுவார். அதனால் வந்து அவரை வந்து அர்னால்டு வந்து மாஸ்டர் ஆஃப் கிராண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மில்டன் வந்து மாஸ்டர் ஆஃப் கிராண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொன்னது வந்து அர்னால்டு. அடுத்து ஆஃப் திஸ் மெஷர் ஹி ரிமைன் அவர் கிரேட்டஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொன்னது வந்து ஹட்சன். ஆஃப் திஸ் மெஷர் ஹி ரிமைன்ஸ் அவர் கிரேட்டஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொன்னது வந்து ஹட்சன். எந்தெந்த ஒர்க் வந்து எந்தெந்த இயர் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு இருக்கு. வோட் ஆன் த மார்னிங் ஆஃப் கிரைஸ்ட் நேட்டிவிட்டி அப்படின்ற ஒர்க் வந்து 1629 எழுதியிருக்காரு. ஆன் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற ஒர்க் வந்து 1630 எழுதியிருக்காரு. அட் எ சாலம் மியூசிக் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. ஆன் பீயிங் அரைவ்ட் அட் த ஏஜ் ஆஃப் 23 அப்படின்ற ஒர்க் வந்து 1631 எழுதியிருக்காரு. அடுத்து வந்து தி எபிடாஃப் ஆன் தி மார்க்யூனஸ் ஆஃப் வின்செஸ்டர் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து ஆர்கடிஸ் அண்ட் எல் அலிகரோ இல் பென்சரோசோ அப்படின்ற ஒர்க் வந்து 1632 எழுதியிருக்காரு.
கோமஸ் வந்துட்டு 1934லையும் லிசிடாஸ் வந்துட்டு 1537லையும் எழுதியிருக்காரு. ஏரோபெஜிட்டிக்கா வந்துட்டு 1644 எழுதியிருக்காரு. ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற ஒர்க்கும் அப்போ தான் எழுதியிருக்காரு. அடுத்து 52 வந்து வென் ஐ கன்சிடர் ஹவு மை லைட் இஸ் ஸ்பெண்ட் அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து 1955 ஆன் த லேட் மேசக்ரி இன் பிட்மாண்ட் அப்படின்ற ஒர்க் வந்து 1955 எழுதியிருக்காரு. அடுத்து இவரோட பீரியடில் வாழ்ந்த ஆண்ட்ரூ மார்வெல், அவர் வந்து அன் ஹொரேஷன் ஓடப்பான் க்ராம்வெல்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் அயர்லாண்ட் அப்படின்ற ஒர்க்கை வந்து 1650 எழுதியிருக்காரு. அடுத்து வந்து வில்லியம் டேவ்னன்ட் அப்படின்றவர் வந்து காண்டிபர்ட் அப்படின்ற ஒர்க் வந்து 1651 எழுதியிருக்காரு. அடுத்து தாமஸ் ஹொப்ஸ் அப்படின்றவர் வந்துட்டு லெவியத்தான் ஆர் த மேட்டர் ஃபோம் அண்டு பவர் ஆஃப் ஏ காமன்வெல்த் எக்லசியாஸ்டிக்கல் அண்ட் சிவில் அப்படின்ற ஒர்க் வந்து 1651 எழுதியிருக்காங்க. இதெல்லாம் அவரோட பீரியடில் அவருக்கு இணையாக வாழ்ந்தவங்க எழுதின ஒர்க்ஸ் அப்படின்றாங்க. இதெல்லாம் மில்டனோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பேரடைஸ் லாஸ்ட்லாம் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து உள்ள கதைகளெலாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் வந்து எந்த இயர்னு பார்த்துக்கிட்டாலும் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்லாம் உள்ள அட்லீஸ்ட்டு அந்த கதையை பற்றி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 ஒன் வேர்டாவது நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்போ தான் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒர்க்கு உள்ளேருந்து நம்ம கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். மற்றபடி அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் இந்தளவு போதும். எங்கே பிறந்தார், எங்கே இறந்தார், மேரேஜ் எப்போ பண்ணார், எத்தனை குழந்தைங்க, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து லைஃப் ஓரியன்டாக கேட்டால் இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸ் போதும். ஆனால் நமக்கு வந்து ஒர்க்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கு இயர்லாம் நமக்கு காணாது. இன்னும் கொஞ்சமே இவரோட ஒர்க் வந்து நம்ம அந்த ஒர்க்கை பற்றி கொஞ்சம் மேலோட்டமாக படிச்சுக்கிடணும். இப்போ பேரடைஸ் லாஸ்ட் இருக்குன்னா அது முக்கியமாக என்ன கான்செப்ட்டு, அது எந்த வருஷம் வந்துச்சு, அந்த மாதிரி அதில் உள்ள விஷயங்கள்லாம் நம்ம ஒரு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஒர்க்லேயும் உள்ள என்ன கான்செப்ட்னு அட்லீஸ்ட் ஒரு 10 இல்லை 20 ஒன்வடாவது நம்ம தனிப்பட்ட முறையில் நோட் போட்டு எழுதி வச்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்னொருக்கா வந்துட்டு எந்தெந்த ஆதரவோடது வந்து ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்னும் ஒர்க்காக பார்க்கலாம். அந்த ஒர்க்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 இல்லை 20 ஹின்ஸாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் ஆஃப் சாசரில் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஏஜ் ஆஃப் சாசர்லேருந்து அவங்களோட ஒர்க்கில் உள்ள ஒர்க் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை பற்றி ஒரு முக்கியமான ஒர்க்ஸ்லாம் உள்ள விஷயங்களும் நம்ம தனியாக வீடியோஸாக பார்க்கலாம்.